வணக்கம். உங்கள் கூத்தன்குழி மீனவன். இப்போ வந்துட்டு நம்ம எங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இடுந்தலைக்கு தான் வந்திருக்கோம். எதனால சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இடுந்தலை சேர்ந்த ஒரு மீனவர் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம இடுந்தலை ஊரை சேர்ந்த ஒரு மீனவர் கடல்ல விழுந்து இறந்துட்டாங்க. பாத்துருங்க, 3ஆம் தேதி கடல்ல விழுந்தது. இன்னைக்கு 4ஆம் தேதி, இன்னும் உடம்பு வந்து கையில கிடைக்கல. சமுதாயம் எல்லாருமே மொத்தமா சேர்ந்து தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த மீனவர் உடம்பு கையில கிடைக்கல. அதிகமாகவே மீனவர்கள் கடலுக்கு செல்லும் போது உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு பார், அதாவது கடல்ல வந்து பாத்தீங்கன்னா பாறெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா உயிருக்கு ரொம்ப பாதுகாப்பு இருக்காது. அந்தபடி அவங்க மீன் பிடிச்சிக்கிட்டு திரும்ப வரும்பொழுது அலை வந்து எழும்பி அந்த போட்டை வந்து அப்படியே கவத்துட்டு, கவத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் கடலில் போட்டிருக்காங்க. போட்டில் போனது மொத்தம் 4 பேர், அதுல ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா தவறிட்டாங்க, மிச்சம் 3 பேரையும் மீட்டுட்டாங்க. அந்த ஒரு நபருக்காண்டி தான் நம்ம இப்ப தேடிட்டு இருக்கோம். பாத்துங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பாறைகள் எல்லாம் இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பாலங்கள் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாலங்கள் போடுற திட்டங்கள் எல்லாமே மீனவர்கள்ட்ட கேட்டா மட்டும்தான் அது கரெக்டா போட முடியும். மீனவர்கள்ட்ட கேட்காம போட்டா அந்த ஆளி, அதாவது அந்த அலைகள்லாம் எங்க விரியும் அப்படிங்கறது அந்த கவர்மெண்ட் போட வரதுல தெரியாது. ஒவ்வொரு ஊர்லயும் பாலங்கள் போடும் போது வந்து பாத்தீங்கன்னா மீனவர்கள் போட்டா மட்டும்தான் அவங்க இந்த நேருக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி போட்டா மட்டும்தான் மீனவர்களுக்கு இந்த விதமான பாதிப்பு வராத அளவுக்கு இருக்கும். அவங்க வாரத்தை சும்மா ஏன தண்ணு போட்டுறாங்க. இப்போ இந்த இடுந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா மீனவர்கள்ட்ட கேட்காத அளவுக்கு அவங்க போட்டுட்டு இருக்காங்க. அவங்க இஷ்டத்துக்காண்டி போட்டு இருக்காங்க. மொத்தத்துல அவங்களுடைய எண்ணத்துக்காண்டி மனிதனோட சேஃப்டியை பார்க்காத அளவுக்கு அவங்க போட்டுட்டு இருக்காங்க. மீனவர்கள் எந்தால போனா என்ன அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல அவங்க இருக்காங்க போல அப்படித்தான் தெரியுது. அதிகமாக சமுதாயம் ஒத்து சேர்ந்து தேடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கையில கிடைக்கல. நம்ம கடைசதுக்கு அப்புறமாக இன்னும் நம்ம நிறைய வீடியோ எல்லாம் போடலாம். சரியாக எந்த விதமான மீனவர்கள் சேதம் வராத அளவுக்கு போட்டு முடிக்க முடியும். இல்லாட்டி இப்படித்தான் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு உயிரிழப்பு கண்டிப்பா வரும். என்னைய பொறுத்த அளவுல அப்படித்தான் தெரியுது. ஏன்னா அந்த பாருங்க இருக்கிற இடத்துல அலைங்க எல்லாமே அவ்வளவு பெருசா உயிரும் பார்த்திருக்கேன். என்னைய பொறுத்த அளவுல நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன். நீங்களும் நிறைய சம்பவங்கள் பார்த்திருப்பீங்க. மக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.
அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சேர்ந்தோம். ஏன்னா ஒரு பைக்கு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது, பெரிய வண்டியெல்லாம் வரவே முடியாது. அந்த இடத்துல தான் இந்த உடம்பு வந்துட்டு சேர்ந்துருக்கு. பார்த்துருங்க, ஒரு மீனவனுடைய நிலைமையை பார்த்துருங்க, ஒரு உயிர் எப்படி பம்பா போய் கரை சேர்ந்துருக்குன்னு. மக்கள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் தாங்க. பாய் நெக்ஸ்ட்.